அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமியல் ஆர்பி. ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு அன்பை பெறுறதுக்காக இதுக்காக துவா எதுவும் சிறப்பானது இருக்குதா, இது குரானில் எதுவும் இடம்பெற்றிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கணவன் கிட்டேருந்து அன்பை பெறுறதுக்காக இந்த துவா இருக்குது. இந்த மாதிரி துவாக்களுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 165. இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுறது மூலமாக கோபத்தோடவும் வெறுப்போடவும் இருக்கிற கணவனுக்கு இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி ஓதிட்டே இருக்கப்போ, அதாவது தொழுகை முடிச்சுட்டு ஓதிட்டே இருக்கிறப்போ, இந்த துவாவானது ஹலாலான முறையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த நாடுவான். இந்த துவாவையே பலமுறை ஓதிட்டு கணவனுக்கு பிடித்த உணவான ஏதாவது இதில் ஊதி கொடுக்குறப்போ கணவனானவன் மனைவி மீது மிகவும் பாசமாக இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் கணவன்களுக்காக மனைவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த உணவு அப்படின்றது பாயாசம். ஸோ அந்த காலத்தில் அவங்க இந்த மாதிரி பாயாசம் ரெடி பண்ணி தன்னோட கணவன்கிட்ட அன்பை பெறுறதுக்காக அல்லாஹ் தஆலா கிட்ட துவா செய்வாங்க. வாங்க அந்த துவா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கணவரால் மட்டுமே இந்த அன்பு பெற முடியும், அதாவது கணவன் தன்னோட சொந்த கணவன்கிட்ட இருந்து மட்டும்தான் அன்பு பெற முடியும். இதை மற்ற எந்த தவறான விதங்களில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது பலனளிக்காது. ஊது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். وَمِنَ النَّاسِ مَنْ يَتَّقِيدُ مِنْ دُونِ اللَّهِ أَنْ تَعَدَيْ يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبَّلْ لِلَّهِ وَلَوْ يَرَ الَّذِينَ لَلَمُوا إِذْ يَرَوْنَلْ أَتَابَ أَنَّ الْكُوَّةَ لِلَّهِ جَمِيعَوَّ அன்னல்லாஹ ஷதீதுல் அதாப். இதோட பொருள் என்னென்னா அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணையாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை உவப்பது போல அவற்றையும் உவப்போர் மனிதர்களில் பலர் இருக்கின்றனர். எனினும் விசுவாசிகளோ அல்லாஹுவை அதிகமாக உவப்பார்கள் தவிர இவ்வக்கிரமக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா? இவர்கள் வேதனையை தங்களால் கண்ணால் காணும்போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவனாக இருப்பதுடன் எல்லா வல்லமையும் தாங்கள் பிரியம் வைத்தவற்றிற்கன்றி நிச்சயமாக அல்லாஹுவுக்கே இருக்கின்றன என்று அறிந்து கொள்வார்கள். இன்ஷால்லா இந்த துவா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தொழுகை முடிந்த பின்னாடி இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. மறுபடியும் இந்த துவா பற்றி சொல்கிறேன், நீங்கள் தன்னோட கணவன் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாடிய சொந்தமானவற்றை தவிர நீங்கள் எதுக்காக இந்த துவா ஓதுனாலும் கண்டிப்பாக இதுக்கு பலனளிக்காது. இன்ஷால்லா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா நன்மை அளிப்பானாக. எவர் ஒருவர் மக்களை சரியான மார்க்க வழியில் அழைத்து செல்கிறாரோ அதனை பிறருக்கு பகிர்கிறார்களோ அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் எவரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.